அதாவது லக்னம்ங்கிறது மூளை செயல்பாடுன்னு சொல்லுவோம் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது லக்னத்தை வச்சு தான் அவங்களுடைய பலன்களை நிர்ணயிக்கணும் ராசிங்கிறது உடம்பு ஸோ உடம்புக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நமக்கு நடக்கக்கூடிய என்ன விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது ராசிக்கான பலன்கள்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதாவது மேஷ ராசிக்கான பலன்களாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மேஷ லக்னத்துக்கான பலன்களாகவும் எடுத்துக்கலாம் காலப்புருஷனுக்கு பதினோராம் வேர்டு மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது பதினோராம் வேர்டுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அதாவது சங்கம் சமூகம் சட்டமன்றம் குழு நாடாளுமன்றம் கிளப்பு ஒரு பெரிய சொசைட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் தலைவராக போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது லவ் மேரேஜ் ஆகிறக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லவ் மேரேஜ் தான் ஆகும் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஏழாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால விடுபட்டு போன தம்பதியினர் அதாவது பிரிஞ்சு போன தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக மருத்துவ சிகிச்சை எடுத்துன்னு இருக்கேன் எனக்கு சரியாகுமான்னு தெரியலையே அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் சரியாக போயிடும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாகியங்கள் மேஷராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கப்படுறது